சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். தர்பார் அண்ணாத்தா, இந்த ரெண்டு படங்களும் கலவையான விமர்சனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த தப்பை இதில் பண்ணாம இருக்காரா? கண்டிப்பா நீங்க இதுலயே எனக்கு என்னன்னா, சில இடங்கள்ல தர்பாரை பாக்குற மாதிரியே இருக்கு. ரஜினிக்கு வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னாவே அந்த படம் வந்து பெருசா இருக்கும். அதை ரஜினி பெருசா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிருக்க மாட்டார் நெல்சன்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னும் ரெண்டு பேர்த்த ரிவீல் பண்ணவே இல்லை. என்ன சார் இருக்க போகுது அவங்க ரெண்டு பேரும்? அப்ப ஜெயில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, ஜெயில ஒருத்தர் மட்டுமா இருப்பாரு? டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி சார் சீர போறாரு? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், தேடினது, தெரிஞ்சது, பேசினது, கேட்டு தெரிந்த தகவல், விசாரிச்ச தகவல்னு பாத்தீங்கன்னா, எஸ்கே உடைய அப்பா அவரோட ஜெயிலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு எல்லாம் விக்ரமோட கம்பேர் பண்றாங்களா சார்? கோலமாவு கோகிலாவும் கோலமாவுன்னு சொல்லி வந்து போதைப் பொருளை தான் வித்ததா, அப்படிதான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாரு. ஸோ அதனால ரெண்டு பேருமே யார், லோகேஷும் ஒரே நாட்டை தான் சுத்துறாரு, இவரும் ஒரே நாட்டை தான் எடுத்திருக்காரு. ஆனால் திரைக்கதையில மாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. திரைக்கதையில மாத்தினாதான் நெல்சன் நெல்சனா இருப்பார். ஃபேன்ஸ் இன்னும் அதிர்ச்சியில வந்து அழுத்திருக்காங்க. இந்த மாசம் ஷூட் போறதா சொன்னாங்க, ஆனால் அவர் இன்னும் டிராவலிங்ல தான் இருக்காரு. இல்லை என்னன்னா, விடா முயற்சிக்கு எல்லாரும் விடாத முயற்சி எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்குமான்னு. ஆதன் சிம்மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட கோடாங்கண்ணா இருக்காங்க, நிறையா கேள்விகளும் கேட்க போகிறோம். நான் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்றுலேருந்து இந்த ட்ரெய்லர் பற்றி தான் நிறைய பேச்சுகள் பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு இருக்குது இந்த ட்ரெய்லர்? இது வந்து டிப்பிக்கலாக ஒரு ரஜினிக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள். ரஜினின்னா ஸ்பீடு, அதுதான் எதிர்பார்ப்பாங்க அவர்கிட்ட. அவர் சும்மா வந்து அந்த பாட்டிலே ஒரு பாடல் வந்தது இல்லை, இதே படத்தில் முதல்ல தமன்னாவோட பாடல் வரும்போது ரஜினி வந்து ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 20 seconds வந்துட்டு போயிருப்பாரா? அப்போ டிசப்பாயிண்ட் ஆகிட்டு எல்லாருமே, எதுக்கு ரஜினி அது உள்ள வந்தார் அப்படின்னு. ஏன்னா ரஜினினாவே வேகம் இருக்கணும், ஸ்பீடு இருக்கணும், மாசான எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவர் ரசிகர்கள். சினிமா அவரை சார்ந்திருக்கிற ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கிறவங்களும் அதான் எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாமே இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நிறைய காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. பட் முழுமையான படத்தில் என்ன விஷயங்கள் அவர் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓகே தான், முந்தைய படங்களை விட அதை விட இதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மாஸ் வெயிட்டேஜை வந்து ரஜினி இந்த வயசில் காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஓகே தான். தர்பார் அண்ணாத்தா, இந்த ரெண்டு படங்களும் கலவையான விமர்சனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த தப்பை இதில் பண்ணாம இருக்காரா? கண்டிப்பா நீங்க இதுலயே எனக்கு என்னன்னா, சில இடங்கள்ல தர்பாரை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. தர்பார்ல ரஜினி எப்படி ஒரு மேனரிசம் இருந்துச்சோ அந்த மேனரிசம் மாதிரியே இதுல சில காட்சிகள் இந்த இதுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த தப்பை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. பண்ணியிருந்தாங்கன்னா கேரியர் வந்து ஒருத்தரோட கேரியர் டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். அது நெல்சன் கேரியர். ரஜினிக்கு இன்னொரு படம் கிடைக்கும், அது விஷயமே இல்லை. ஆனால் அந்த தப்பு அவர் பண்ண மாட்டார். இவர் வெற்றி வேணுன்றதுனால தான் அவர் உள்ளே வந்து இறங்கி இதுக்காக ரொம்பவே மெனக்கிட்டிருக்காரு. நம்ம முன்னாடி கூட நிறைய பேசியிருக்கோம், ஏன்னா இது எல்லாரையும் உள்ளே போட்டிருக்காங்களா, அவங்களுக்குலாம் என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்கன்னா ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டு போயிட்டார் நெல்சன், எல்லாருமே கேமியோன்ட்டு. கேமியோனா என்ன, அவங்களுக்கு ஒரு பெருசாக அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தேவையே இல்லை, போகிற போக்கில் பேசிட்டு போயிடலாம். இதில் கூட வந்து பேசுகிறார் இல்லையா? ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். முழுக்க ரஜினி மேலேயே ட்ராவல் ஆகும் கதை. ரஜினி, ரஜினியை சுற்றி இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ரஜினிக்கு வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னாவே அந்த படம் வந்து பெருசாக இருக்கும். அதை ரஜினி பெருசாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணியிருக்க மாட்டார் நெல்சன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? ஆமாம். ஏன் நினைக்கிறேன்னா, நெல்சனுக்கு வாழ்க்கை இதுதான். அவர் வந்து இப்போ அந்தரத்தால் தொங்கிட்டு இருக்காரு. பிடிமானம் ஒன்றே ஒன்று தான், ரஜினின்ற ஒரு கையை பிடிச்சிருக்காரு. ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு நபரை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காரு, மேலே ஏறி வரணும். அதே நேரத்தில் ரஜினியும் வந்து இவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கும் ஒரு உயர்வு தேவைப்படுது. சார் ரெண்டு பேரும் சேர்ந்து மேலே வரணுன்றதுனால தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதில் இன்னும் ரெண்டு பேர்த்த ரிவீல் பண்ணவே இல்லை. என்ன சார் இருக்க போகுது அவங்க ரெண்டு பேரையும் காட்டாததுக்கு எதாவது ரீசன் இருக்கா? கேமியோவாக இருந்தாலுமே கூட அவங்க ரெண்டு பேர் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ண போகிறாங்களா? இல்லை, ஸ்கோர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இதில் விஷயம் எதுவுமே தெரியல எனக்கு. ஓகே, எனக்கு அப்படி ஒன்றும், ஏன்னா இதை பார்க்கும்போது கேமியோன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா கேமியோவில் பெருசாக ஸ்கோர்லாம் பண்ண முடியாது. என்ன நீங்கள் வந்து நம்ம ரோலக்ஸ் மாதிரி வந்து நான் வரட்டுமா அப்படின்லாம் கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒரு நடக்கிற விஷயமா, கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும்ன்றது இதுலேயே தெரியுது. ஜெயிலுக்குள்ளே எல்லாம் கைதிகள்லாம் உள்ள ஒரே ஓடுறது மாதிரிலாம் ஒரு காட்சிகள்லாம் வருது இல்லை. அப்போ ஜெயிலில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஜெயிலில் ஒருத்தர் மட்டுமா இருப்பார், பல கைதிகள் இருப்பாங்க, அதில் பல ஆட்கள் வந்து தாதாக்கள் உள்ளே இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க தப்பிக்கிற விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களை
மக்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி, ரசிகர்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டோட அவங்க அதோட கட் ஆயிடுவாங்க. அங்க வந்து அவங்க என்னதான் பெருசா ஒரு மேஜிக் பண்ணாலும் அது ரஜினி இமேஜையோ இல்ல கதையினுடைய ஓட்டத்தையோ மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிராவல் பண்ணா மாறும். அவங்க வந்து ரெகுலரா ஒரு ஒரு கேரக்டராகவே மாறி கதையில வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரலனாலும் செகண்ட் ஹாஃப்ல உள்ளுக்குள்ள அவங்க வந்து டிராவல் ஆகுறாங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல. கேமியோவில் என்ன வருவாங்க, மிஞ்சி போனால் ஒரு ஒரு 2 மினிட்ஸ் வருவாங்க, இல்லை ஒரு சில காட்சிகள் வந்துட்டு போவாங்க, ஒரு சில சீனில் ஒரு 2 டைலாக் பேசி போயிடுவாங்க. இதில் பெரிய ட்விஸ்டெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லணும்னா அந்த ஷூ பாலிஷ் பண்ணுறது அந்த சீன் தான் ரஜினி ரசிகர்கள்லாம் எடுத்து என்னடா என் தலைவர் இப்படி ஆக்கியிருக்கீங்களே அப்படின்ற விஷயம் வசந்த் ரவிக்கும் அதை பண்ணி விடுறாங்க, அந்த குழந்தைக்கும் பண்ணி விடுறாங்க அப்படின்றப்போ அது நிறைய விமர்சனம் ஆகுதுங்களா சார்? இதில் என்ன, இது நடிப்பு தானே, இதில் என்ன விமர்சனம், ஏன் பார்க்கணும் விமர்சனமா? அது அந்த காட்சிக்கான ஒரு அழுத்தமான விஷயம் படத்தில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா ஓகே தான் ப்ளஸ். ஆனால் இது எல்லாமே வந்து இவர் யார் அப்படின்னே இன்னொன்று ரிவீலே பண்ணலை உள்ள நமக்கு வந்த விஷயத்தில் சொல்கிறேன். படத்தில் அவர் என்னவா இருக்காரு, அங்கேயே அவர் ஒரு எளிமையாக காமிக்கிறாங்க அப்படின்றது கதைக்கு ஏதாவது வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னா இந்த காட்சி வந்து இப்போ நெகட்டிவாக பேசுகிறவங்க நாளைக்கு பாசிட்டிவாகவே மாற்றிப்பாங்க. ஓகே, தலைவர் எவ்வளோ தூரம் இறங்கி வந்து வேலை பார்க்குறா இருப்பார் அப்படின்ற மாதிரி. அதனால அது வந்து ஷூ பாலிஷ் போடுறதுனாலே ஒரு விமர்சனங்கள்ன்றது எப்படி ஏத்துக்கிறது? ஓகே, டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி சார் சீர போறாரு, அந்த டைகர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி அது இருக்க போறாரு அந்த கேரக்டர், ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஜெயிலரா இருக்க போறாரா, அதுக்கப்புறம் போலீஸ் காஸ்டியூம் உடைய வராரு, என்னவா இருக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் தேடல்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு ஜெயிலர். இப்போ எல்லாரும் எடுத்தவொடனே நேரடியாக ஜெயிலர் வந்துருவாங்க சில பேர்லாம், எக்ஸாம் எழுதி ஜெயிலர் வரக்கூடியவங்க. இப்போ காவல்துறையிலேருந்து அப்படியே டெப்டேஷனில் மாறி அப்புறம் வந்து ப்ரொமோஷனில் மாறி வரவங்களும் இருக்காங்க. இவர் என்னவா இருந்து மாறுறாருன்ற கதையோட்டம் நமக்கு தெரியாது, இல்லை எந்த கதையை எடுத்திருக்காருன்னு. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், தேடினது தெரிஞ்சது பேசினது கேட்டு தெரிந்த தகவல் விசாரித்த தகவல்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேவுடைய அப்பா அவரோட ஜெயிலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தொட்டிருக்காங்கன்றது மட்டும் தான் தெரியுது. ஆனால் அவர் என்னவா இருந்து வந்தாலும் ஜெயிலராக இருக்கும் போது தான் சம்பவம் நடந்துச்சு. ஒரு நேர்மையான அதிகாரியா போலீஸ் அதிகாரியா இருந்து அப்புறம் ஜெயிலராக மாறுறாங்க, பனிஷ்மெண்ட்ல கூட ஜெயிலராக மாற்றுவாங்க சில பேர். இப்போ நீங்க நேர்மையான அதிகாரியா இருக்கீங்க, அரசியல்வாதிகளை பிடிக்காம இருக்கீங்க, நீங்க உங்க நேர்மை வந்து அவங்களுக்கு வந்து இடைஞ்சலா இருக்குன்னா உங்களை தூக்கி வந்து டெப்டேஷன்லயோ பனிஷ்மெண்ட்லயோ போட்டா உங்களை இந்த மாதிரி இடங்களுக்கு மாற்றி விடுவாங்க. நீங்க எலண்டோல இருந்து லாவண்ட் ஆர்டர்ல இருந்தோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து மாத்துறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை காலமா கொடுக்கப்படுகிற இடம் கூட ஜெயிலரா ஜெயிலர் பணி. அங்க வந்தும் இவர் தன்னுடைய நேர்மையை அங்க நிரூபிக்கிறாரு, அங்க நடக்கிற தவறுகளை தட்டி கேட்கிறாருன்னு எப்படி கதை பண்ணிருக்காங்க நமக்கு தெரியல. அதுல இவர் என்னவா இருக்காருன்றதுல எப்பவுமே ரஜினி வந்து ஸ்பீடு, நான் அது முதல்ல சொன்னேன், அந்த ஸ்பீடு வந்து ரஜினி கிட்ட அதை காமிச்சாதான் ரசிகர்கள் ஒத்துப்பாங்க. அந்த வேகம் அவர்கிட்ட இல்லாம போச்சுன்னா கதையும் வேகம் எடுக்காது. அப்ப எஸ்கே அவங்க அப்பாவோட லைனை தொட்டிருக்காங்க, கண்டிப்பா தொட்டிருக்காங்க, கண்டிப்பா தொட்டிருக்காங்க, அதுல மாற்றமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆனா ரிவீல் பண்ண மாட்டாங்க, இவர் கதையை தான் நாங்க எடுத்தோம் சொல்ல மாட்டாங்க ரிலீஸ் அப்புறமும். ஆமாமா, சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதுல சாதக பாதகங்கள் நிறைய இருக்கும். அவர் நேர்மையாளராக இருந்திருப்பாரு, அந்த சம்பவத்துல தொடர்புடையவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல. ஒரு உண்மை சம்பவத்தை தொட்டாலே ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்ன வரும்னா, அந்த சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கணும். உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து விடுதலை படம் எடுத்துங்க, நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம். இப்ப சமீபத்தில் எல்லாருக்கும் டக்குன்னா ஞாபகம் வரணுனால விடுதலை சொல்றேன் நான். விடுதலை வந்து சொல்லும் போது நான் வந்து நாங்க அந்த வாத்தியார் கேரக்டர் அது பெருமாள் அந்த அவரை பத்தி தான் கலிய பெருமாள் தான் நாங்க எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சும்மா அந்த இதுல இருந்து எடுத்தோம் இந்த இதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா கூட அந்த கதையும் கதையினுடைய ஓட்டமோ திரைக்கதையும் முழுக்க முழுக்க வீரப்பனுடைய தேடுதல் வேட்டையும் அங்க மாதேஸ்வரன் மலையில கர்நாடக அதிரடி படை போட்ட அந்த கொடுங்கோல் விஷயங்கள் இருக்குல்ல, அந்த அந்த சிறை கொட்டகை, அந்த பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தின இடமா இருக்கட்டும், அடிச்சு உதச்ச இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து கர்நாடக அதிரடி பை பண்ண அட்ராசிட்டியை தான் இவங்க வந்து அதை காமிச்சிருக்காங்க. இப்ப 2ஆம் பாகம் அதுக்காக தான் தயாராயிட்டு இருக்கு. எஸ்கே உடைய அப்பாவோ வந்து நேர்மையான ஜெயிலர், ரைட். அந்த சம்பவத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு, ரைட். இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் அது எஸ்கேவுடைய அப்பாவோட கதை தான் இது, இந்த ஜெயிலர் கதாபாத்திரம் வந்து முத்துவேல் பாண்டியனோட கதை வந்து இந்த கதை தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜெயிலருக்கு எஸ்கே கூட என்ஓசி கொடுத்துடலாம், எங்கள் அப்பா வந்து நேர்மையாக காட்டுறீங்க ஓகேன்னு கொடுக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் வந்து என்னென்ன விஷயமா இருக்காங்க, என்னவா இருக்காங்க, அவங்கள என்னவா காமிக்கிறாங்க, ஏன்னா திரைக்கதைக்காக தேன் தடுவாங்க நிறைய விஷயங்கள். ஏன்னா ஆக்ஷனில் இருக்கும்போது கண்டவனா கண்டாமனா பேசுவாங்க, அடிப்பாங்க உதைப்பாங்க, நேர்மறையான விஷயங்கள் இருக்கும்ல. அப்போ அவங்க ப்ராப்ளம் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், படமே வெளியுறதில் சிக்கல் வந்துடும். இது நிஜக்கதைன்னு சொல்லிட்டானா சென்சாரே கிடைக்காது. ஓகே, சென்சாரில் எல்லாம் என்ஓசி கொடுத்தா தான் வரும். ஸோ இவ்வளோ இடியாப்ப சிக்கல் இருக்கிறதுனால ஒரிஜினல் கதையாக இருந்தாலும் அது சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த நீலாம்பரியை பார்த்து நான் இவ்வளோ ரீடேக் வாங்கினதில்லை அப்படின்னு அந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் சொல்லியிருப்பாங்க.
அந்த அந்த சீன்ல தான் அவ்வளோ ரீடேக் போயிருக்குமா சார்? ஏன்னா அது உழுவுறப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. ஸோ அதுதான் அவர் மென்ஷன் பண்ணாரா? அதாவது நீலாம்பரி முன்னாடி வந்து ஒரு படையப்பா வந்து கேவலப்பட்டேன், 8 டேக் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, ஜாலியா சொன்னா கூட ஒரு தன்னுடைய அந்த உயரம் இருக்குல்ல, ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாரு. எனக்கு அந்த ஸ்பீச் வந்து நான் ரொம்ப ரசித்தேன், ரஜினியோட ஸ்பீச். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 57 நிமிஷம் பேசியிருக்காருல, அதில் பல விஷயங்கள் பேசினாரு. எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே சிரிச்சு, யாருமே அதை சரியாக கவனிச்சாங்களான்னு தெரியல. அதில் ஒரு எல்லாரும் என்ன சொல்றாங்க, பருந்து கழுகு பருந்து இதே ஓடிச்சு, எந்த சோசியல் மீடியா திறந்தாலும் அதே ஓடிச்சு. ஆனால் அதை விட ரொம்ப கேவலமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, குறைக்கும் நாயின்னு சொன்னார். அது யாருமே கவனிக்கவே இல்லை. அது யாரை சொன்னார்னு யாருக்கா தெரிஞ்சுதா? தெரியலையா? பூரா குறைக்கும் நாயின்னு யாரை சொல்கிறா தெரியுமா? சோசியல் மீடியாவுடைய ஆட்களையும் மீடியாக்காரங்க தான் சொல்கிறாரு. ஏன்னா அதனால நாயின்னு சொல்லிட்டார் அவர் அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் கொந்தளிச்சு பேசுகிற அளவுக்கு இங்கே எந்த பத்திரிகையாளரும் சரியான ஒரு புரிதலோடு பேசுறதே இல்லை. நானும் பத்திரிகையாளர் தான், 25 வருஷமாக இருக்கேன். அவர் சொன்ன விஷயத்தில் நியாயமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் எப்படி நாயின்னு சொல்லிட்டாரு, அப்போ நீ என்ன அவர் உனக்கு சுரணியே இல்லையான்னு என்னை கேள்வி கேட்குற ஆட்களுக்காக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன, எதை நீங்கள் தூக்கி பிடிக்கணுமோ அதை தூக்கி பிடிக்கிறதே இல்லை. சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை மட்டுமே பூஸ்ட் பண்ணுறீங்களே, ஒரு நல்ல விஷயத்தை புரிதலோடு இருக்கிற விஷயத்தை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ நாயினுடைய குணாதிசயம் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், எதுக்கு சத்தம் போடுதுன்னே அதுக்கு தெரியாது, ஏன் ஓடுதுன்னே தெரியாது, அது வாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், நிற்கவே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஓடுது, ஏன் நிற்குது, எதுக்காக சத்தம் போடுதுன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. வளர்ப்பவர்களை தவிர பாக்கி யாருக்கும் அந்த நாயினுடைய செயல்பாடுகளை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ செயல்பாடுகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேரக்டருடைய எப்படி இருக்குமோ அப்படித்தான் நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு. இப்போ நான் சரியாக இருக்கேன்னா எனக்கு கோபம் வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் சரியாக இருக்கேன், நான் எங்கே பொதுவெளியில் பேசினாலும் என்ன பேசணுமோ சரியாக பேசுகிறேன். தவறான கருத்தில் பேசுகிறவங்களுக்கு தான் அது வந்து வேகம் வரணும். இதை யாருமே எடுக்கலை, ஏன்னா இது யாரை சொல்லியிருக்காரோ அவங்க எப்படி பேசுவாங்க? புரிய பேச மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஜோவியலாக ஜாலியாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது, ஏன்னா அந்த படையப்பா கேரக்டரு, அந்த நீலாம்பரி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கதாபாத்திரத்தில் ரெண்டு பேரை வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே. ஒன்று வந்து ஆண்டனி, மார்க் ஆண்டனியை வந்து மறக்கவே முடியாது யாருமே. அந்த அந்த பாட்ஷாவுடைய அந்த கதாபாத்திரம், அந்த படம், அதில் ரகுவரனுடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுவும் இந்த நீலாம்பரிய விஷயம். ரஜினியுடைய கேரியரில் இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு ரஜினி, சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துருக்காரு. 50 வருஷத்துக்கு மேலே சூப்பர் ஸ்டார், ஒரு பட்டத்தோட பெரிய ஆளாக இருக்கிறவர். ரெண்டு வில்லன், ஒன்று வந்து ஒரு வில்லி ஒரு வில்லன், மிரட்டி இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு ரஜினியை விட அதிகமாக நடிச்சிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன். அது அவங்க முன்னாடி நான் 8 டேக் வாங்கிட்டேன், நான் ஒரு சூப்பர் ஸ்டார், 50 வருஷமா இருக்கேன், பட் 8 டேக் வாங்குற அளவுக்கு என்கிட்ட வேலை வாங்கிட்டான் நெல்சன்னு நெல்சனை போட்டு கொடுக்குறாரு. இவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதை. ஸோ அந்த அந்த டேபிளில் ஒருத்தனை தூக்கி போட்டு உதைக்கிறதா இருக்கட்டும், இதோடு நிறுத்திக்கிறீங்களா, போதும் இதோடு விட்டுருலாம்னா, இல்லை தொடங்கிட்டேன் முடிச்சுட்டு தான் வருவேன்னு பேசுகிற விஷயம் இருக்குல்ல, இது இந்த இடமா தான் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வேற ஒரு கேரக்டர் இருக்கு, மருமகம்னு சொல்கிறாரு இவர். ஸோ இங்கே ரெண்டு பேருக்கு முன்னாடி இவர் பேசுகிற விஷயம் ஓகே, இதுதான் 8 டேக் வாங்கியிருக்காரு போல இருக்கு. இந்த ட்ரெய்லர் கட்டில் வந்த டைலாக்ஸ் எல்லாமே நெல்சனோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி இருக்குது சார். இனிமேட்டு பேச்சே இல்லை வீச்சு தான் அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நெல்சனோட அந்த மனக்குமரங்களில் வந்து கொட்டி தீத்த மாதிரி இருக்கு. அண்ணா தேலி அவர் எதிர்பார்த்தார் பெருசாக போகும்னு எதிர்பார்த்தார், போகலை, பயங்கரமாக கிண்டல் அடிச்சாங்க, வைரல் ஆச்சு. அது ரஜினியோட உள்மன விஷயமா கூட நம்ம ஏன் எடுக்கக்கூடாது, நெல்சனை மட்டுமே யோசிக்கக்கூடாது, ரெண்டு பேருக்குமே வெற்றி தேவைப்படுது. இனி பேச்சு தேவையில்லை வீச்சு அப்படின்னா செயல். இப்போ நீங்கள் இந்த படம் எடுக்கிறீங்க, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, பில்டப் பெருசாக இருக்குது, படம் வந்துட்டு அது படம் சரியில்லைன்னா இதை விட அதல பாதாளத்துக்கு விழுந்துருவீங்க. நல்லா இருந்துச்சுன்னா கொண்டாடுவாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் சார். எல்லாம் விக்ரமோட கம்பேர் பண்ணுறாங்களே சார், ஏன்னா அவரும் தன்னோட மகனுக்காகவும் தன்னோட பேர குழந்தைக்காகவும் அவர் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு உருவெடுப்பார். அதே தான் இங்கேயும் ரிலேட் பண்ணிக்கிறாங்களே, இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பையும் எல்லாருமே அதோட கம்பேர் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. தன்னோட மகனுக்காகவும் தன்னோட பேர குழந்தைக்காகவும் தான் இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறார் அப்படின்ற விஷயம். அந்த கம்பாரிசன் எப்படி பார்க்க, இல்லை கதை என்ன சொல்லுதுன்னு தெரியல. கம்பாரிசன் 1000 பண்ணலாம், ஏன்னா ஒரு ட்ரெய்லரை வச்சு ஒரு பாடலை வச்சு ஒரு படத்தை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இந்த பாடல் வந்து இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு பாட்டை வச்சு படத்தை முடிவு பண்ணிடலாம், இந்த படம் வந்து என்ன கதை சொல்ல போகுது, எதை நோக்கி இந்த கதையை நகர்த்திட்டு இருக்காங்கன்றது முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி விசு படங்கள்லாம் ஒரு பாட்டை பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கேன், மொத்த கதையும் அது படத்திலே சொல்லிடுவார். அவர் நிறைய படங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும் பாடல் மூலமாக கதை சொன்ன விஷயங்கள்லாம். ரஜினி படத்திலே நிறைய படத்தில் சொல்லுவார் அவருடைய படம் வந்து எதை நோக்கி ஓடப்போகுது, கடைசியில் ரஜினி வந்து ஜெயிச்சிருவாரா தோத்துருவாரா, ஒரே பாட்டில் பெரிய ஆள் பணக்காரான கதைகள்லாம் அதில் உண்டு இல்லையா. பட் இதை வந்து இந்த லைன் என்ன எடுத்திருக்காங்க, ஏன்னா விக்ரம் பெரிய தாக்கம், மாறுபட்ட விஷயமே இல்லை. ஜெயிலர் இவ்வளோ தாமதத்துக்கு விக்ரம் ஒரு தாக்கம் ஓகே,
விக்ரமோட வெற்றிக்கு அதை விட அதிகப்படியான வெற்றி கிடைக்கணும்னு ஜெயிலருக்கு மெனக்கெடுறதும் உண்மைதான். விக்ரமோட கதாபாத்திரம் கதை என்ன சொன்னுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படியே ரிசம்லன்ஸா இதை எடுத்தாங்கன்னா ஓடாதுங்க, கண்டிப்பா ஓடாது. பொருத்தி பார்க்குற விஷயம் இருக்குல்ல, அது போதை பொருள் சமாச்சாரத்தோடு ஓடின விஷயம் விக்ரம். பட் ஆனால் நம்ம நெல்சனும் அவருடைய கேரியரில் எடுத்த எல்லா படங்களையும் பாருங்கள், போதைப் பொருள் தான் வச்சுருப்பார். அவனுக்கு கோலமாவு கோகிலாவும் கோலமாவுன்னு சொல்லி வந்து போதைப் பொருளை தான் விற்றதா அதுபடி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பார். ஸோ அதனால் ரெண்டு பேருமே, யார் லோகேஷும் ஒரே நாட்டை தான் சுற்றுறாரு, இவரும் ஒரே நாட்டை தான் எடுத்திருக்காரு. ஆனால் திரைக்கதையில் மாற்றியிருக்க வாய்ப்பு இருக்குது. திரைக்கதையில் மாற்றினாதான் நெல்சன் நெல்சனாக இருப்பார். காப்பி அடித்தா அதுக்கு பேர் என்ன? இவருக்கு டார்க் காமெடி வரும்ன்றாங்க, டார்க் காமெடி இருக்குன்னு ஒத்துக்கிட்டார் ரஜினிகாந்த். ஓகே, ஆனால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் தெரியல. ஏன்னா இதில் ஆக்ஷன் பிளாக் கூட டார்க் காமெடி வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நிறைய நெகட்டிவாக மாறி இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. பட் படம் முழுசாக வரட்டும். ஸோ இந்த ரிலீஸ் டேட் தான் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த எஃப்டிஎஃப்எஸ் இந்த படத்துக்காவது கொஞ்சம் காலை ஷோ வந்து கொஞ்சம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடக்காதுங்களா சார்? வெளி மாநிலங்களில் வந்து காலையில் எத்தனை மணி ஷோ போட வாய்ப்புகள் இருக்குது? ஜெயிலர் இங்கே எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள்? இங்கே வழக்கம் போல் 8 மணிக்கு தான், 8 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடி வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னென்னா, முன்னாடியே அவங்க வந்து ஒரு அரசு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அந்த துணிவு வாரிசு பிரச்சனை இல்லை அதுன்னு மட்டும் சொல்ல வரல, அது 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 வந்து தொடக்க அது முற்றுப்புள்ளின்னு வச்சிங்களேன். அது முன்னாடி நிறைய நடந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு 4 மணிக்கு ஆட்சி, 1 மணிக்கு ஆட்சிலாம் போடும்போது பல்வேறு சட்ட சிக்கல் மட்டும் இல்லாமல் பாதுகாப்புக்கே நிறைய பிரச்சனைகள் வருது, ரசிகர்களுடைய பாதுகாப்புக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் வந்து படம் அந்த படம் வந்துருச்சுன்னா அதோட அது முடிஞ்சிடும். ஆனால் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது, அடுத்து அவங்களோட வாழ்க்கை ஒரு விஷயம் இருக்குன்னு போது, இந்த ஒரு சினிமாவுக்காக வந்து பல்வேறு விஷயம் தன் வாழ்க்கையை தொலைச்சவங்கெல்லாம் அது அது பெரிய பேசு பொருளாக மாறி சர்ச்சைகள் ஆனதுனால தான் அந்த காலை காட்சியே வேணாம், நீங்கள் எப்படினாலும் ரசிகர் வந்து பார்க்க போகிறான், இதை ரிலாக்ஸாக வந்து பார்த்துக்கிட்டோமேன்னு தான் மாற்றிட்டாங்க. அதனால் காலை காட்சி எதாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்களா, திருப்பி எதாவது புதுசாக மறுபடியும் வந்துருமா, ஜெயிலருக்காக மட்டும் எதாவது மாற்றுவாங்களான்னு எதிர்பார்க்கறது வாய்ப்பு இல்லை. இதில் இன்னும் சொல்லணும்னா, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த லாரி கம்முறது, இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த பீச்சில் கிளைமேக்ஸ் சீனை வந்து அங்கே கொஞ்சம் ஞாபகப்படுத்த அப்படின்னு டீகோட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவங்களா இப்போ இமேஜின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான இல்லை. அதுதான் என்னென்னா, இப்போ கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய போதை மாஃபியாவோட பெரிய கேங் உள்ளே இருக்குன்றது மட்டும் தெரியுது இந்த படத்தை இந்த இதை பார்க்கும்போது. ஏன்னா வந்து ஒரு ஜெயிலருக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் தப்பிக்க போகிறானா, அவனை அவன் தப்பிச்சானா, அவனை இவர் மடக்கி பிடிச்சாரா, அவனை தப்பிக்கிறது யார் உதவி செஞ்சாங்க, இவங்களெல்லாம் எப்படி இவர் மடக்கி பிடிச்சாருன்னு ஒரு லைன் எடுத்துகிட்டு ஒரு கதை பண்ணியிருந்தாருன்னு வச்சிங்களேன். எங்கே ஒரு கண்டெய்னர் வந்து கவுத்து விட்றாங்க, அதுக்கு முன்னாடி ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி எங்கேருந்தோ வந்து ஒரு ஜீப்பை வந்து கவுத்து விட்றாங்க, அந்த ஜீப் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி ஏதோ சம்திங். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஜெயிலருக்குள்ள ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஒரு கைதிக்கும் ஒரு ஜெயிலருக்கும் நடக்கிற விஷயத்துக்குள்ளே இதெல்லாம் எங்கடா வருது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே போதையினுடைய போதைப் பொருள் வியாபாரம் அந்த மாஃபியா கேங் இருக்குல்ல, இவங்களை வந்து உள்ளே கொண்டு வந்து ஒரு பெருசாக கதைக்குள்ளே வச்சிருக்கிறதுனால தான் இதெல்லாம் இப்போ வந்து என்னவா இருக்குது கதை, இந்த கதை வருதா, எப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு தவா நாங்கள் ஹாலிவுட் படத்தை ரேஞ்சில் கொண்டு வந்திருக்கோம், தலைவரை ஒரு வேறு மாதிரி காமிச்சிருக்கோம், பயங்கர மாசாக காமிச்சிருக்கோம், அவருடைய இது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் காமிக்கலைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏ என்னையாவது ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒரு விஷயம், இது எப்படி இந்த படம் நல்லா இது காமிச்சாலும் ஒரு பிரச்சனை வருது, காமிக்கலனாலும் டீகோட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஏதோ ஜெயிலுக்குள்ளே பாட்டு பாடுறாருங்க, ஜெயிலுக்குள்ளே ஏதோ பண்ணுறாருங்க, இது எப்படிங்க மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், ஒரு வேகமே இல்லையே, ரஜினி பழைய ரஜினியை பார்க்க முடியலையே அப்படிலாம் பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பழைய ரஜினியை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு, அதில் ட்ரை பண்ணியிருக்காரு ரஜினிகாந்தும். ஆனால் சில இடங்களில் பார்க்கும்போது அந்த அந்த முதுமை தோற்றம் அது கொஞ்சம் அப்படி அழுத்தமாக இருக்குது. சில இடங்களில் வந்து தர்பார் படத்தில் அவர் அவருடைய மேனரிசம் இருக்க மாதிரியே இருக்குது தோணுது. ஓகே சார், ஜெயிலர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம், விடாமுயற்சி நீங்களே விட சுற்றி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். சொல்லுங்க, எல்லாரும் கேட்டுட்ருக்க கேள்வியாக தான் சார், இப்போது மகிழ் திருமணி அவர்கள் எங்கே இருக்காங்க, மறுபடியும் அவர் லண்டன் பயணம் அப்படின்னாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அஜித் சாரோட அந்த அந்த இந்த கெட்டப்லாம் பார்க்குறப்ப மறுபடியும் ஒரு வேர்ல்டு டூருக்கு ரெடி ஆகிட்டார், கீழே மேப்லாம் போட்டு ஃபேன்ஸ் இன்னும் அதிர்ச்சியில் வந்து ஆழ்த்திருக்காங்க. இந்த மாதம் ஷூட் போகிறதா சொன்னாங்க, ஆனால் அவர் இன்னும் ட்ராவலிங்கில் தான் இருக்காரு. என்ன நடந்துட்டு இல்லை என்னென்னா, விடா முயற்சிக்கு எல்லாரும் விடாத முயற்சி எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்குமான்னு. முன்னாடி அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கல்ல, விடா முயற்சி பண்ணணும் பண்ணணும்னு பிளான் பண்ணப்போ என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கேட்டுக்கிட்ட விஷயம்,
இந்த விஷயம் ஏன்னா ஏற்கனவே நிறைய சொல்லி சொல்லி அது வந்து அதில் ஒரு நெகட்டிவான நிறைய விஷயங்கள் போயிட்டதுனால நம்ம எப்போ தொடங்க போகிறோம் எப்போ முடிக்க போகிறோன்னு வேணவே வேணாம், எல்லாம் செட்டில் ஆகிட்டு படத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த படத்தை எப்போ தொடங்க போகிறோம் அப்படின்றது முழுக்க வந்து அஜித் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அஜித் கையில் கிடையாது, அது முழுக்க தயாரிப்பாளர் கையில் தான் இருக்குது. அந்த நிறுவனம் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் முடிவெடுக்குது. இவர் திட்டமிட்ட விஷயங்கள், ஏன் டூர் போறாரு, ஏன் பண்றாரு, இதெல்லாம் வந்து ஏற்கனவே திட்டமிட்ட பயணம். இன்னைக்கு நேத்து முடிவு பண்ணல, திரும்ப திரும்ப அதுதான் நானும் சொல்றேன், இப்ப முடிவு பண்ணல. வேர்ல்டு டூர்லாம் இன்னைக்கா முடிவு பண்ணார், என்னைக்கோ பண்ண முடிவுகள். வேர்ல்டு டூர்ல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும்னா, நம்ம ஊர்ல இப்ப நீங்க இங்க இருந்து வந்து ஒரு மதுரைக்கு போறீங்க, இங்க இருந்து வந்து ராஜஸ்தான் போறீங்க, டெல்லி போறீங்கன்னா எப்போனா போகலாம், எப்போனா வரலாம். நீங்க இந்தியா விட்டு தாண்டிட்டீங்கன்னா நீங்க நிறைய அனுமதிகள் பெறணும். அதுவும் இவர் வந்து சும்மா டூரா போல, ஃப்ளைட்ல ஏறி இறங்கி அங்கே கார்ல ஏறி போகலாம் போல, இவர் வந்து தன்னுடைய பைக்ல போறேன்னு ஆசைப்படுறாரு. பைக்ல போனா அந்த வாகனத்துக்கும் பர்மிஷன் வாங்கணும், இவருக்கும் பர்மிஷன் வாங்கணும். ஒரு ஒரு நாட்டு எல்லையை கடக்கும் போதும் ஒரு ஒரு நாட்டுக்குள்ள டிராவலுக்கு வரும்போதும் விசா ப்ராசஸ்ல ஆரம்பிச்சு பல்வேறு நடைமுறை சிக்கல் இருக்கு. இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்காது, இதுக்கு பெரிய முயற்சி எடுத்திருக்கணும், விடாம முயற்சி எடுத்திருக்கணும். இந்த விடாமுயற்சிக்கு பலனாக தான் அந்த அனுமதிகள்லாம் கிடைச்ச பிறகு, இது இடையிலே வந்து அவங்க அப்பா தவறிட்டார் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து பல்வேறு விஷயங்கள் தள்ளி போச்சு. இந்த முயற்சியெல்லாம் முன்னாடியே பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். இது முடிக்காமல் அவர் விடாமுயற்சியே எடுக்க மாட்டார். இப்போ ஏன் ஷூட்டிங் தொடங்கலைன்னா, அவர் போட்ட திட்டம் அந்த வேர்ல்டு டூர் இன்னும் முழுமை பெறவே இல்லை. முழுமை ரீசன் அவர் தானே சார், யார், ஏன்னா இப்போ இந்த டூர் பிளான்னு ஒன்று இருக்குது. இப்போ விடாமுயற்சியை பற்றி நிறைய கேள்விகள் வரனால டிலே ஆகும், அவர் எப்படி டிலே ஆவார், அவர் விடாம இதுக்கு முன்னாடியே தேதிகள் கொடுத்துட்டார் ஒரு படத்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு நடிகர், அஜித்தை விட்டுருங்க, நீங்கள் ஒரு நடிகர், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, நீங்கள் வந்து ஒரு தேதி கொடுத்துட்டீங்க, இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என்னுடைய தேதி எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு 3 மாதமோ 5 மாசமோ நீங்கள் எடுத்துக்கலாம், 6 மாதம் எடுத்துக்கலாம், 1 வருஷம் எடுத்துக்கலான்னு கொடுத்துட்டீங்க. இயக்குனர் நான், என்னுடைய திறமை என்ன, நீங்கள் உங்கள் தேதியை நான் பயன்படுத்தணும், இதுதான் என்னோட, நீங்கள் கொடுத்த காலக்கெடு முடிஞ்சிருச்சு எனக்கு, எனக்கு கொடுத்தீங்க, நான் என் காலக்கெடுல நான் சரியாக செய்யலை, என்னுடைய விஷயங்களில் உங்களுக்கு திருப்திப்படுத்த முடியல, அந்த கதை உங்களுக்கு பிடிக்கல, அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல, பணம் போடுற தயாரிப்பாளர் திருப்திப்படுத்த முடியல, அவரை நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல, ஸோ இயக்குனர் மேலே பல்வேறு விஷயங்கள் வந்து அழுத்தமாயிருச்சு. நீங்கள் கொடுத்த தேதி முடிஞ்சவுடனே அடுத்த விஷயத்துக்கு கொடுத்துருப்பீங்களே தேதி, அது படத்துக்காக இருக்கலாம், அது வேறு ஏதாவது விஷயத்துக்காக இருக்கலாம், அப்போ அந்த தேதியும் நீ என்கிட்ட தான் கொடுக்கணும், அது நடிகருடைய தவறுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆனா இங்க தயாரிப்பாளரையோ டைரக்டரையோ குறை சொல்லாம அஜித் சார் மட்டுமே சிலர், அதுதான் சார், நீங்க வந்து காய்ச்ச மரம் தான் கல்லடி படம். இப்ப நீங்க அஜித்னு சொல்லி நீங்க வந்து பேசினாதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, அஜித்னு பேசினா மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் வரும். இங்க நீங்க வந்து லைகா நிறுவனம்னு பேசினா யாராவது பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இது விக்னேஷ்வன் தப்புன்னு சொன்னா யாராவது பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இப்ப மகிழ் திருமணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் சரியான நபர் தானே, நான் உள்ள போயிட்டேனே, இவ்வளவு சர்ச்சைகள் வருது, மகிழ் திருமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம். அவருக்கு அங்க என்ன அழுத்தங்கள் இருக்கு, அவருக்கு என்ன சொல்லி அவர் உள்ள கூட்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியும். நமக்கு மகிழ் திருமணி பழக்கம், போன் பண்ணா எடுப்பாரா அப்படின்னா எடுப்பாரு, அது ஒரு ஒரு நேரம். இப்ப போன் பண்ணா யார் நம்பர் எடுக்கிறது இல்லை. இந்த அழுத்தங்கள்லாம் இருக்கு, அஜித் மேல குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. இப்படி சொல்றதுனால இவன் அஜித் ஆள்றா இவன் அப்படின்னு கீழே கமெண்ட் வரும். ஏன்னா பல இடங்கள்ல நான் சில உண்மைகள் சொல்லும் போது நம்மளை வந்து அப்படிதான் டீகோட் பண்றாங்க, அதை பத்தி நமக்கு வருத்தம் இல்லை. நீங்க அந்த ஹீரோ அஜித்ன்ற கேரக்டர் இல்லாம அதே இடத்துல விஜய் இருந்தாலோ ரஜினி இருந்தாலோ சிவகார்த்திக் இருந்தாலோ இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்க நடிகரை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. உங்க தேதியை நான் வாங்கி வீணடிச்சிட்டேன்னா என் கா நீ உங்க படம் எடுக்கிற வரைக்கும் நான் உங்க பின்னாடி அலையணுன்ற என்ன நியாயம்? நீ சில நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேதிக்கு அப்புறமா திரும்ப அந்த எவ்வளவு பெரிய இயக்குனராக இருந்தாலும் அவங்களுக்கு டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சில இயக்குனர்கள் இருக்காங்க, அந்த படம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க வெளியில போனீங்கன்னா அவ்வளவுதான், போகவே முடியாது. அப்படி ஒரு பாண்டிங் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் வாங்கிடுவாங்க, அந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்க தான் அப்படித்தான், எங்கேயுமே வெளில போகக்கூடாது, ஒரு சின்ன விஷயத்த கூட வெளில சொல்லக்கூடாதுன்னு. இப்ப சங்கர் மாதிரி இயக்குனர் படங்கள்ல நடிக்கிற யாரும் அந்த படத்துல என்ன போயிட்டு இருக்குன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. மணிரத்னம் மாதிரி நான் இயக்குநர்கள்ட்ட நடிக்கிற யாரும் அது என்ன கதாபாத்திரம், என்ன கேரக்டரைசேஷனு, நான் என்ன டைலாக் பேசணுன்ற விஷயத்த கூட யாரோட போனால் எங்கே ஷூட்டிங் கூட சொல்லக்கூடாது. அது உதாரணத்துக்கு சொல்கிறேன், பல விஷயங்கள் அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் மாட்டுவாங்க. இது இந்த வரைமுறைகள் தாண்டிட்ட பிறகு அவங்களே நம்ம குறை சொல்லி என்ன யூஸ்? ஓகே, இப்போ இது வேர்ல்டு டூர்ன்ற விஷயம் வந்து எப்போ பண்ண விஷயம், அது முடிக்காமல் நீ வேர்ல்டு டூரை பாதியில் கேன்சல் பண்ணு,
எனக்கு வந்து நடிக்கவான்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப இந்த மாசம் ஸ்டார்ட் ஆகாதுங்களா? ஆகாது ஆகாது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகாது. ஏன்னா அவர் வேற வேலையில இருக்காருங்க. இப்ப நீங்க மற்ற காட்சிகள்லாம் இருக்குல்ல, வேற யார் யாரெல்லாம் என்னென்ன, அந்த காட்சிகளை எடுக்கலாம். அஜித்துடைய காட்சிகள் எடுக்க வாய்ப்பு இல்லை. சும்மா யாராவது அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் சொல்லிக்கலாம, தவிர அது உண்மை கிடையாது. ஓகே, சந்தானம் திட்ட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் ஷேர் பண்ணுறாரு சார், விக்னேஷ்வன் ப்ராஜெக்ட் நடக்குமா அப்படின்னா ட்ராப் ஆகலை, அது பேச்சுவார்த்தையில் இருக்குது, வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போது அந்த AK-62 இருந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாமா சார் விக்னேஷ்வன் டைரக்ஷனில்? நான் இதே இடத்துல தான் நம்ம நினைக்கிறேன். நான் நம்ம பேசணும், இதே விஷயம் வரும்போது, இதே சர்ச்சை அப்போ வரும்போது சொன்னேன், அஜித் குமார் வந்து தன் எப்போ ஒன்று சொன்னாலும் அந்த சொல்லை வந்து மாற்றிக்க மாட்டார். ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தர் கொடுத்தாருனா அது எந்த காலத்திலையும் அவர் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சரி பண்ணி கொடுப்பாருன்னு நான் சொன்னேன். ஏன்னா அஜித் குமாரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு காலத்தில் நெருக்கமாக பழகினதுனால தெரியுன்றதுனால சொல்கிறேன் நான். அந்த தன்னுடைய குணத்தை மாற்றிக்காத அஜித் குமார் இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். அதனால் விக்னேஷ்வனை அவர் தூக்கி போட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு செய்தியாளராக சொல்கிறேன், இப்போ ஒரு நடிகராக சந்தானம் அதே கருத்தை சொல்கிறாருல்ல, அது வந்து ட்ராப் ஆகலை, ட்ராப்னு அவங்க சொல்லவே இல்லை, நாளைக்கு அது நடக்கலாம்னு. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் நானும் முடிவே பண்ண முடியாது. கண்டிப்பாக சினிமாவில் நாளைக்கு விக்னேஷ்வர், இன்றைக்கி வரை விக்னேஷ்வர் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்காக கதை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் அடுத்த கதை யாரோடு சேர்ந்து பண்ண போகிறாரு அப்படின்னு. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் தேதி வாங்கி வச்சுருக்காரு, இன்னும் சில பேருடைய செய்திகள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அந்த நிறுவனத்துக்காக, அவங்க நிறுவனம் வச்சுருக்காங்க. அவர் இயக்காமல் அவர் வந்து நிறுவனத்தில் படம் தயாரிக்கவும் செய்யலாம். நான் இல்லை, இது வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சு இல்லை, இந்த சர்ச்சையை நானே உடைப்பேன், நானே பிரேக் பண்ணுவேன்னு. நான் இப்போ பிறகு இதே அஜித்தோட ஒரு படம் வந்து இயக்கக்கூடாதுன்னு இன்னும் சட்டமே இல்லை, இல்லை இயக்கலாமே. இதைத்தான் சந்தானம் கருத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா சந்தானம் வந்து நடிகரோட நடிகராக பேசும்போது பேச்சுவாக்கில் பல விஷயங்கள் இருக்கும். சந்தானத்துக்கும் விக்னேஷ்வனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், ஒரு நட்பு ரீதியில் நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம். இவரும் இப்போ வந்து நிறைய விஷயங்களுக்குள்ள உள்ளே வந்துட்டு இருக்காரு, படங்களை அவங்க தயாரிக்கிறாங்க. வஸ்காபி பேசஸில் படம் தயாரிக்கிறதுக்கு இவரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அப்போ பேசும்போது ஒருத்தர் ஒருத்தர் நட்பு ரீதியில் பேசுகிற விஷயங்களில் அது என்ன, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா மச்சான் மாமான்ற ரேஞ்சில் தான் பேசிக்கிற ஆட்கள். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது தகவல் பரிமாறிருக்கலாம். ஓகே, அது வந்து முழுமையாக சொல்லாமல் ஒரு க்வெஸ்சன் மார்க் மட்டும் வச்சுட்டு சொல்லியிருக்கலாம். சார், நெல்சன் அடுத்த கட்டமாக வந்து தனுஷை இயக்க போகிறாரு அப்படின்ற விஷயம் வெளியே வந்துகிட்டே இருக்குது, அது எவ்வளோ பாசிபிள் சார், அதில் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? ஆனால் இப்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான், டவுட். ஏன்னா வந்து தனுஷ் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சேகர் கமுலாவா இது ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு படம் பண்ணுறாரு, பைலிங்குவல் பண்ணுறாங்க, தெலுங்கு தமிழ் பண்ணுறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்துச்சு. அப்புறம் வந்து ஆல்ரெடி வெற்றிமாறன் வந்து ஒரு கதை சொல்லி அதை ஓகே பண்ணி வச்சிருக்காரு. வட சென்னை 2 வந்து காத்திருக்குது, மாரி செல்வராஜுக்கு ஒரு படம் இருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் இவர் முடிக்கிறதுக்கே இன்னும் பல வருஷம் ஆகும். ஓகே, இப்போ அவர் படம் D50 போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த D50 முடிக்கிறதுக்கு அவர் இந்த ஆண்டு இறுதி வரையும் கொண்டு போயிடுவார். ஸோ இதெல்லாம் தாண்டின பிறகு நெல்சன்ற ஒரு விஷயம், நெல்சன்ற வந்து அவருக்கு ஆசை இருக்கும், ஒரு லைன் சொல்லியிருக்கலாம். அது இப்போ ரஜினிகாந்துக்கு சொன்ன மாதிரி தான், ரஜினிக்கு ஒரு லைன் சொல்லி காத்திருந்த, ரஜினிக்கு லைன் சொன்ன எவ்வளோ நாள் ஆச்சு, எப்போ அது வந்து முழுமை பெற்று இப்போ படம் வந்து ரிலீஸ்க்கு வரப்போகுது. அதனால் எனக்கு தனுஷ்ன்ற கேரக்டர் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையும் தன்னுடைய கேரியரை வந்து நான் ப்ரூவ் பண்ணுற இடத்துல வந்து தாண்டிட்டார். ஓகே, தனுஷோட பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லா இயக்குநர்களும், அந்த இடத்துக்கு தனுஷ் வந்துட்டார். தனுஷ் தேடின நிலை மாதிரி தனுஷ் இப்போ தேடுறாங்க. ஸோ அதனால் இவரும் ஆசைப்படுறார் பண்ணலான்ட்டு, அது இப்போ உடனே நடக்காது. ஓகே சார், ஃபைனலாக இந்த கேள்வியோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஃபகத் பசீர் என்ன ஜாதி சார் அவர்? நடிகர் ஜாதி, நடிகர். ஆமா ஆமா, நடிகர் ஜாதி, ஒரு நல்ல திரைக்கலைஞர், ஒரு சினிமா ஜாதியை சேர்ந்தவர் அவரு. இல்ல சார், எதிர்பார்த்தாரு சார், மாரி செல்வராஜே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு, அது இவ்வளவு பெரிய விஷயமா மாரி சோசி. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, மாரி செல்வர் வந்து சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆனா அதுதான், அந்த சாதி ஆட்களுக்கு வந்து துருப்பு சீட்டாக எதை கிடைத்தாலும் பயன்படுத்துவாங்க. துருப்பு சீட்டுக்கு பதில் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே அவங்க கையில் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஆணவ போக்கு, சாதியத்தினுடைய வன்மத்தினுடைய உச்சம் அடித்து கொள்றது இருக்குல்ல, அது இவர் காட்சிப்படுத்தும் போது மாரி செல்வர் என்ன நினச்சிருப்பாருன்னா, சாதி வெறியர்களை அடித்து கொள்கிற மாதிரியே இவர் வந்து ஃபீல் பண்ணி படம் எடுத்திருப்பார். ஆனால் அப்படியே உல்ட்டா வாயிடுச்சு அது. இப்போ
பட் ஆனால் இது வந்து ஆரோக்கியமான போக்கு இல்லை. சிரிக்கிறேன், ஆக்சுவலாக இது ஆரோக்கியமான போக்கு கிடையாது, ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே நம்ம நாடு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதுவும் திரைத்துறையில் அடையாளப்படுத்தி, இது கலை வந்து கலையில் வந்து ஜாதி மொழி இனம் எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபீல்டு தான் இது. இங்கே வந்து அடையாளப்படுத்தவே கூடாது. நீங்கள் டீகோட் பண்ணுறீங்கனாவே ஐயோ வம்பு பிரச்சனை அப்படின்னு பயந்து ஒதுங்குற நடிகர்கள் தூரமாக இருக்காங்க சில பேர். இப்போ அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். யார் பகத் பாசையில் என்னடா இது நம்மளே வேற எங்கேயோ வச்சிட்டாங்கடா. பேரவையெல்லாம் பார்த்தேன் நான், இந்த பேரவை அந்த பேரவைன்னு போட்டு பிரித்து மேயிறாங்க. பூரா சோசியல் மீடியா திரு எந்த பக்கம் திரும்பினாலும் வர்றாரு. என்னன்னா இது வந்து ஆபத்தான ஒரு போக்கு. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் தவறான ஒரு இப்போ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, இது ஒரு மாற்றம் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சா இப்போ தான் அதிகரிக்குது. ஏன்னா இவ்வளோ படங்கள் வந்தாலும் இப்போ தெரியுது சார் தேவர் மகனப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அதை கூட அப்படி கொண்டாடலையாட்டிருக்கு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் இவ்வளோ கொண்டாடுறப்போ யங்ஸ்டர்ஸும் அந்த நிலையில தான் இருக்காங்களா? ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த படத்தில் காட்டப்பட்ட இந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, பகத் பாசில் கதாபாத்திரம் ஒரு மாவட்ட செயலாளர், அவங்க அப்பா அந்த மாவட்ட செயலாளர் இவ்வளோ கொடூரமானவர், தன் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த கொடூரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, அந்த ஜாதி பெருமையிலே இருக்கிறவர். அவர் வந்து இந்த பதவி பெருமை கிடையாது, பதவி பெருமை இல்லை. நீங்கள் சொன்னானே எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தான், நான் என் பையனுக்கு சொல்லி கொடுக்கணும், அவ்வளோதான்டா. நான் வந்து உன்னை உட்கார வச்சு பேசுகிறேன்னா அது வந்து இது என்னோட விஷயம், பட் உங்கள் அப்பனை நிற்கிறேன்னா என்னோட அரசியல் அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் பேசு டைலாக் இருக்குல்ல. இது வந்து அந்த அந்த இடங்களில் இன்னும் சென்னையை தாண்டிட்டா அது இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்கள் வந்து வரலாற்றுப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாவட்டம் சொல்கிறாங்கல்ல, ராசிபுரத்தை தான் காசிபுரம்னு மாற்றியது ஒரு படம் எடுத்து அந்த விஷயங்கள் இருக்கும்போது அந்த கதாபாத்திரம் வடிவேல் கதாபாத்திரம் வந்து நம்ம சபாநாயகரை தான் சொல்கிறாங்க, தனபால் அவர்களை சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து இது எடுத்துக்கிறோம். அது ஒரு உண்மை சம்பவம்னா கூட எங்கேயும் நான் உண்மை சம்பவம்னு சொல்லலை, நான் முன்னாடி பேசுன மாதிரி தான். ஆனால் நீங்கள் உண்மை சம்பவமாக தனபால நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த காலகட்டத்தில் அதே மாவட்ட செயலாளர் இருந்தது யார் தெரியுமா? அதிமுகவில் மாவட்ட செயலாளர் இருந்தது வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ கொடூரரா, அவ்வளோ கொடூர மனம் படைத்தவரா, அவ்வளோ வந்து கல் நெஞ்சக்காரரா, இவ்வளோ ஜாதி வன்மம் பிடித்தவரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இதை யாருமே வந்து பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல எனக்கு தெரில. ஏன்னா நம்ம அரசியல் செய்தியாளராக இருந்ததுனால தனபால தோடுறவங்க இந்த மாரி செல்வராஜ் அந்த காலகட்டத்தில் ஒரு அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளோ கொடூரமாக இருக்கான் இந்த இடத்துல இருக்கான்னா அதிமுக மாவட்ட செயலாளர் சொல்லலை, மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு, சாதி வெறியோடு இருக்காருன்னு சொல்கிறாரு. அந்த ஊரில் சாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது இன்றைக்கி வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்குது. வட மாவட்டங்களில் எங்கேயாவது சாதி இல்லாமல் இருக்கா? சாதி வெறியோடு தான் இருக்குது. அப்போ அவர் இவரை தான் குறிப்பிட்டிருக்காரா, இவர் தான் அந்த மாதிரி சொல்கிறாரா அப்படின்ற கேள்விக்கு யாருமே போகலையே. அதனால் இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்துக்குள்ள தான் போகிறோம். டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் இந்த நடைமுறைகளை இன்னும் பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் சாதியத்தை ஒழிக்கவே முடியாது. சாதி இருக்க தான் செய்யும். நான் சாதியை ஒழிச்சிட்டேன் சாதியை ஒழிச்சிட்டேன்னு அரசாங்கங்கள் 1000 தீர்மானங்கள் போட்டு சட்டத்திட்டங்கள் வகுத்தாலும் நீங்கள் வந்து பழைய ஜென்ரேஷன் அவங்க ஒழிஞ்சிட்டாங்கன்னா சாதி ஒழிஞ்சிடும்னு நினைக்கிறீங்க. நீங்களே கேட்க சொல்கிறீங்க சார் இப்போ ஜென்ரேஷன் வந்து இது எடுத்துக்கிறாங்களே சார்னா அந்த அளவிற்கு அவர்களுக்கு வந்து அந்த சாதிய விஷயத்தை வன்மத்தை மொத்தமாக உள்ளே இறக்கிட்டாங்க. அவர்களாக மாறாத வரைக்கும் சாதி இருக்கும். நீங்கள் மாறணும் நான் மாறணும் அப்படின்னு நாம் நினச்சா பத்தாது. நாம் மாறணும் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சமூகம் மாறணும். பட் அதுக்கு டைம் எடுக்கும். இன்னும் எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை பாரதியார் வந்தாலும் எத்தனை காந்தியடிகள் வந்தாலும் இந்த விஷயத்தை மாற்றவே முடியாது. ஓகே சார், அதான் இதுக்கெல்லாம் விடை ஃபியூச்சர்களில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு ஆதன் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து எனக்கு கொடுக்குற அதே ஆதரவை திரும்ப கொடுங்க. இந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு பெருவாரியாக இருக்கட்டும். நன்றி. ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுகிறேன். நானும் மல்லி. நன்றி.